விரைவு செய்திகள். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டப்பேரவை தொகுதிகளில் வாக்குப்பதிவிற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதையடுத்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர் பெயர் மற்றும் சின்னம் அடங்கிய தாள்கள் திருத்தும் பணி இன்று நடைபெற்றது. இதனை அம்மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான பொன்னையா நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பூவிருந்தவல்லி, திருத்தணி மற்றும் ஆவடி சட்டப்பேரவை தொகுதிகளிலும் இத்தகைய பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இந்த பணிகள் நிறைவடைந்த பின் அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் மீண்டும் பாதுகாக்கப்பட்ட அறையில் வைக்கப்படும் என்று தெரிவித்தார். தருமபுரியில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளில் வாக்குப்பதிவையொட்டி வாக்காளர்கள் மற்றும் தேர்தல் பணிகளுடன் அலுவலர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான எஸ்பி கார்த்திகா தெரிவித்துள்ளார். வாக்குப்பதிவின் போது பயன்படுத்த உள்ள கொரோனா தடுப்பு உபகரணங்கள் மற்றும் கிருமி நாசினிகள் வாக்குப்பதிவு மையங்களுக்கு பிரித்து வழங்கும் பணியினை இன்று அவர் ஆய்வு செய்தார். கொரோனா தொற்று பரவல் காரணமாக அம்மாவட்டத்தில் வாக்குச்சாவடிகள் எண்ணிக்கை 1017 அதிகரித்துள்ளது. உதகையில் 100% வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. மக்களாட்சி விதைப்போம், 100% வாக்களிப்போம் என்ற கருத்தை மையப்படுத்தி அம்மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தலைமையில் நடைபெற்ற வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாநில முதன்மை செயலரும் கண்காணிப்பு அலுவலருமான சுப்ரியா சாஹூ கலந்து கொண்டு மரம் நடும் நிகழ்வை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய சுப்ரியா சாஹூ, வாக்காளர்கள் 100% தங்களது ஓட்டுகளை பதிவு செய்ய வேண்டும் என்றும் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்களை வாக்களிப்பதை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி முகாமில் பொதுமக்கள், மத்திய அரசு அலுவலக அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் மற்றும் சென்னை மாநகராட்சி இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த முகாமில் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலக கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை மற்றும் இயக்குநர் குரு பாபு பலராமன் ஆகியோர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இந்த முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. வாக்காளர் பட்டியலில் பலமுறை வாக்காளர் பெயர் இடம்பெற்றிருக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட வாக்காளர் ஒருமுறை மட்டுமே வாக்களிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு கேரள உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில எதிர்க்கட்சித் தலைவர் ரமேஷ் சென்னிதலா தாக்கல் செய்த மனுவை விசாரித்த அம்மாநில உயர்நீதிமன்றம் இந்த இடைக்கால உத்தரவை வழங்கியது. 140 தொகுதிகளை கொண்ட கேரள மாநில சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக அடுத்த மாதம் 6ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.